ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வித்யாவுடன் கதை கேளு. சீசன் 8ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்ல இலக்கியமும் அதன் எழுத்தாளர்களும் மக்களை சென்று அடைய வேண்டும் என்பது மட்டுமே இந்த சேனலின் முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டே இங்கு கதை வாசிப்புகள் பதிவேற்றப்படுகின்றன. இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அந்த பதிவுகளை நான் நிச்சயமாக நீக்கிடுவேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நம் கதை வாசிப்பு பயணத்தை நாம் தொடரலாம். சீசன் 8ல இன்னைக்கு நாம வாசிக்க போற நவீன தமிழ் இலக்கிய எழுத்தாளர் சு. வேணுகோபால் அவர்கள் சிறுகதை, குறுநாவல், நாவல், விமர்சன கட்டுரைகள் எழுதி வருகிறார். தேனி மாவட்டத்தில் விவசாய பின்னணியில் வளர்ந்த சு. வேணுகோபாலின் புனை உலகு பெரும்பாலும் விவசாயம் சார்ந்ததும் கிராமிய பின்னணி கொண்டதும் ஆகும். தற்போது கோவை குமரகுரு பன்முகக்கலை அறிவியல் கல்லூரியில் 4 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அம்மாப்பட்டியில் அண்ணன்களுடன் சேர்ந்து விவசாயத்தையும் பார்த்துக் கொள்கிறார். தன் கல்லூரி முதல் ஆண்டில் கல்லூரிக்கு ஜெயகாந்தன் வருகை தந்ததை ஒட்டி அவரின் நாவல்கள், குறுநாவல்களை வாசித்தார். அவரின் எழுத்து மேலும் நேரில் சந்தித்த ஜெயகாந்தன் எனும் ஆளுமையின் மேலும் வந்த ஈர்ப்பு சு. வேணுகோபால் அவர்களை நவீன இலக்கியம் நோக்கி திருப்பியது. ஜெயகாந்தனின் வருகைக்கு பின் தொடர்ந்து நவீன இலக்கியம் வாசிக்கத் தொடங்கினார். தன் எழுத்தின் இலக்கிய முன்னோடிகளாக புதுமை பித்தன், தி. ஜானகிராமன், கு. அழகிரிசாமி, சுந்தர ராமசாமி நால்வரையும் குறிப்பிடுகிறார். தி. ஜானகிராமனை ஆதர்சமாக கருதுகிறார். சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன் எழுத்து நடையின் பாதிப்பு என்னிடம் இல்லாவிட்டாலும் அவர்கள் நான் எழுத காரணமானவர்கள். நான் எழுத்தாளன் என என்னை கர்வம் கொள்ளச் செய்தவர்கள். அந்த வகையில் அவர்கள் என் முன்னோடிகள் என்கிறார் சு. வேணுகோபால். முதன்மையாக அவருடைய சிறுகதைகளுக்காகவே நினைவு கூறப்படுகிறார். நேரடியாகவே சிறுகதை தொகுதியாக வெளிவந்த அவருடைய வெண்ணிலை தமிழின் சிறந்த சிறுகதை தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. யதார்த்தவாத அழகியல் கொண்ட சு. வேணுகோபாலின் கதைகள் வழக்கமான சிறுகதை இலக்கணத்தை மீறி ஒரு கதைக்குள் முழு வாழ்க்கையையும் முன்வைப்பவை. கூந்தப்பனை என்னும் அவருடைய குறுநாவலும் தமிழின் முதன்மையான படைப்புகளில் ஒன்றாக மதிப்பிடப்படுகிறது. மிகு புனைவு கதைகள் அதிகமாக வெளிவரத் தொடங்கிய காலத்தில் விரிவான கதைக்களமும் நேரடித்தன்மையும் கட்டற்ற கதை மொழியும் கொண்ட யதார்த்தவாத கதைகள் வழியாக சு. வேணுகோபால் ஓர் உடைவை உருவாக்கினார். வேணுகோபால் அவர்கள் வெறுமே உத்திக்காகவோ புதுமைக்காகவோ கதை சொல்வதில்லை. மனித மன செயல்பாட்டின் புரிந்து கொள்ள முடியாத ஆழமே அவருக்கு எப்போதுமே இலக்காக உள்ளது. மனித மனத்தின் உச்சங்களை விட சரிவுகளில்தான் அவரது கவனம் மேலும் குவிகிறது. சமகாலத்து தமிழ் வாழ்வின் பல அவலக்கூறுகளை சதையை பீத்து போடுவது போன்ற மூர்க்கத்துடன் தன் கதைகளில் அவர் எடுத்து முன்வைத்திருக்கிறார் என ஜெயமோகன் மதிப்பிடுகிறார். அந்த குணமே தமிழில் அவரை சிறந்த படைப்பாளியாக அடையாளப்படுத்த உதவும் பண்பாகவும் இருக்கிறது என்று பாவண்ணன் மதிப்பிடுகிறார். இன்னைக்கு வித்யாவுடன் கதை கேளு சேனலில் சு. வேணுகோபால் அவர்களின் எந்த சிறுகதையை எடுத்து வாசிக்கப் போகிறோம்? தீராக்குறை. நேர கதைக்கு போலாமா? தீராக்குறை, எழுத்து சு. வேணுகோபால். அட, யாரோ நிக்கிறாங்கன்னு நினைச்சேன். வாடா ராசா, இப்படி உட்காரு. நிழலாட்டமா தெரிஞ்சது. இப்பெல்லாம் ஆள் அடையாளம் முன்ன மாதிரி தெரிய மாட்டேங்குது. நல்லா உட்காரு மகனே. சின்னத்தாயி, என் தங்கச்சி பையன் சின்னத்தாயி, பெரியம்மாளை பார்க்கணும்னு இந்த வேணாதி வெயில்ல வந்திருக்கு. போன வருஷம் நான் ஆபரேஷன் பண்ணுவதை கேள்விப்பட்டதும் இவன் தானே மொத ஆளா ஓடி வந்தா. இப்ப இந்த மேங்காலும் ஊதிக்கிடுது. ஏய் அப்பா, மகனே, ₹1 சாப்பிடுறியாடா கண்ணு. எங்க சாப்பிட்ட? கடையில சாப்பிட்டா ₹1 இருக்குமேப்பா. இப்படி துரும்பா மெலிஞ்சு போயிருக்க. வயிறு நிறைய சாப்பிடுப்பா. ஏப்பா, மில்லுல ஆளையெல்லாம் வெளியேத்துறாங்கன்னு சொல்றாங்களே, நெசமாவா? நீ இருக்கிற மில்லுல வெளியேத்தலையா? மகராசனா இரு, சண்டை சச்சரவுன்னு போயிடாதடா. அப்படியே முதலாளிய ஒட்டி நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துடுப்பா. அப்படியே கைத்தாங்கலா ஏந்தி விட்டுருவாங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். பின்ன இந்த காலத்துல யாரு வேலை கொடுப்பா? ஆமா, நீ சொல்றதும் நியாயம் தானே. 8 உழவு மாடுகளை வச்சு ஓட்டுன்னு வந்தவன் உங்க அப்ப. அப்படி வந்து நின்னான்னா ஆளம்புக அப்படியே ராமருக்கு சேனையா வந்து குரங்கு கூட்டமா நிற்கும். அந்த காலத்தை நினைச்சா ஆகுமாடா?
இந்த வழியாத்தான் நாலு வண்டி பாரம் கேப்ப இறங்கும். மூட்டையை அடுக்கி வச்சிருக்கிற அழக பார்த்து நோட்டம் விட்டுட்டு போவானுங்க வியாபாரிய. காளியம்மன் கோயிலுக்கு தார்சு போட்டு விட்டவன் உங்க அப்பந்தே. அந்த மறுவாதியெல்லாம் இப்ப இல்லடா. வீட்டுக்கு சொந்த பந்தம்னு வந்தா கை நினைக்காம போக விட மாட்டா உங்க அம்மா. அவளுக்கு வந்த நேரத்தை பாரு. உங்க தாத்தா காமராஜ் நாடாருகிட்ட அவ்வளவு பேரும் புகழுமா இருந்தாரு. அப்போ பிடியரிசி வாங்கி அனுப்புவாரு. பிடியரிசின்னாவா? ஏன் சின்னதாயி உனக்கு தெரியுமில்ல? பின்ன உனக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்ல அப்போ? அதான பார்த்தேன். காமராசு நாடாரு பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு மதியஞ்சோறு போடலாம்னு சொன்னவரு ஒரு யோசனை சொன்னாரு. வீடு வீடுக்கு ஒரு குலுக்கைய தனியா வச்சிருது. குலுக்கைன்னா பெரிய குலுக்கை இல்ல. இந்தா இம்மா தண்டி மண்கலையும் அதுல பச்சை மஞ்சள் நீலம்னு கலர் பூசி இருப்பாங்க. அத காங்கிரசுக்காரங்க சர்வோதய பாத்திரம்னு சொல்லுவாங்க. ராட்ட உருவத்தை மஞ்சள் பகுதியில வரைஞ்சிருப்பாங்க. நம்ம அன்னாடு சமைக்கிறப்போ ஒரு கைப்பிடி அரிசிய குலுக்கையில போட்டுறணும். மாசா மாசம் அதை சேர்த்து கலெக்டர் ஆபீஸுக்கு அனுப்புவாங்க. உங்க தாத்தா வடகோடி வரைக்கும் தோட்டம் வச்சிருந்தவர்தான். வெக்கப்படாம வீட்டு வீட்டுக்கு சாக்குப்பைய வச்சு பிடியரிசிய வாங்குவாரு. இவ்வளவு இவ்வளவு சேர்ந்திருக்குன்னு அளந்து நோட்டுல குறிப்பாரு. கணக்கு காட்டணும்ல. ஒரு தப்பு இல்லாம ஒப்படைப்பாரு. சில பேரு தினம் தினம் பிடியரிசிய குலுக்கையில போட மாட்டாங்க. அப்படி செய்யாம மறந்துட்டோம்னு சொல்லி 30 கைப்பிடி அரிசிய தாத்தா நின்னதும் அள்ளி போட்டு தருவாங்க. நீ காமராசர் சொன்ன மாதிரி தின வழி கைப்பிடி அரிசிய போடாம நான் வந்ததும் மொத்தமா போடுறியால, அத வாங்க மாட்டேன்னு எங்க அப்பாரு சொல்லிடுவாரு. மறு மாத்தைக்கு வழிமுறையா பிடியரிசி போட்டு வர வைப்பாரு. உங்க அம்மா காரி இப்ப புலம்புறா. தியாகி பெஞ்சன் வாங்கி இருந்தா சாகுறப்ப 7000 ரூபாய் மாசம் வந்திருக்கும். உங்க தாத்தா நான் 10 பேருக்கு தினத்துக்கு சாப்பாடு போடுறேன், எனக்கு எதுக்கு பெஞ்சன்னு காங்கிரஸ் கட்சிக்கே சேர்த்து விட்டுட்டாரு. உப்பு வரிச்சரத்தை எரிக்க போய்த்தானே பெங்களூர்ல குண்டடிப்பட்டாரு. இடது தோளுல இம்மாம் பெரிய தழும்புப்பா. நாங்க நூல் நூத்துருக்கோம். அப்போ யூனியன் ஆபீஸ்ல இருந்து அப்பாரு பஞ்சு வாங்கிட்டு வந்தா நானு 2 சிட்டா தினம் நூத்திடுவேன். தாத்தா ராட்டைய தொட்டு 2 சுத்துன பின்னாடித்தான் மத்த காரியத்தையவே பாப்பாரு. இப்படி பூமியெல்லாம் விளையாம போகும்னு கனவா கண்டாரு. ஆமாம்பா, அப்படி வளையும். வைரவன் கம்மா பறவையில எல்லாம் மொரம் போட்டு மொரம் அள்ளலாம். அப்படி நெல்லு விளைஞ்சு சாஞ்சிருக்கும். ஆமாம்பா, அப்படி விளைஞ்சு நிலங்கதான். என்ன செய்ய, மாட்டுக்கு தீவனத்துக்கு கூட இப்ப விளைய மாட்டேங்குது. மழை வர வர ரொம்ப ஏற வாங்கிடுச்சுப்பா. இப்படி ஏற வாங்கினா சம்சாரிய மண்ணத்தான் அள்ளி சாப்பிடணும். அடே அப்பா, அப்பெல்லாம் ஒவ்வொருத்தனும் களத்திலிருந்து மூட்டைகளை ஏத்தி வர்றப்ப அப்படியே என்ன பாரு ஒன்ன பாருன்னு பாரத்தை ஜோடிச்சு கொண்டு வருவான். ஊரே திரண்டு நின்று வேடிக்கை பார்க்கும். ஆள் கூட்டத்தை ஒரு பக்கம் பார்த்தா மாடுங்க அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி நடக்கும். எல்லாம் போச்சுடா. ஏண்டா தங்கம், சின்ன புள்ள வயசுக்கு வந்துட்டாளா? எப்போ யாத்தி? நான் வந்து பார்க்க முடியலையடா நான் பெத்தம் அவளை. இத்தனை கூட்டம் இருந்தும் என்ன செய்ய? தாயி, உனக்கு ஒரு நல்லது பண்ணாம வச்சிருக்குதுங்களே. ஏ சவுடம்மா, என் புள்ள பின்னாலேயே நீ நின்று காவல் இருக்கணும் சொல்லிவிட்டேன். ஏம்பா, அம்மாவை பாத்தியா? முதல்ல அவளை பாருப்பா. ஊரான் தோட்டத்துக்கு வேலைக்கு போறாளாம். அவ வாழ்ந்த வனப்பெண்ண இருக்கிற நிலைமை என்ன, இதையும் பார்க்க வச்சிருச்சேடா சாமி. அப்புறம் 1 வருஷம் படிச்சா வாத்திச்சியா போயிருப்பா. அப்பாரு பொம்பளை பிள்ளைய தூரமா ஒத்தையில எப்படி அனுப்புறதுன்னு நிப்பாட்டிட்டாரு. ஆமாமா, போன வாரம் பெரிய கூத்து பண்ணி வச்சிட்டாடா. வந்தது வந்துட்ட, அவளையும் ஒரு 8 பார்த்துட்டு போ மகனே. ரொம்ப நாளா இடது கண்ணு
திவுக்கு திவுக்குன்னு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. வலி பொறுக்க முடியாம சின்னவங்கிட்ட கண்ணு சாயசுரம் பண்ணணும், கூட்டிக்கிட்டு போடான்னு சொல்லியிருக்கு. சாகிற காலத்துல உனக்கு எதுக்கு சாலேஸ்வரம்னு சொல்லிவிட்டான். என் தங்கம் அப்படி அழுதத நான் இதுவரை பார்த்தது இல்லடா. அவளுக்கு என்ன வலியோ? இல்லை லட்சுமணா, அவ எப்படி வளர்ந்தவ தெரியுமா? எங்க அப்பாரோட இந்த தோளிலையும் அந்த தோளிலையும் நின்னே வளர்ந்தவடா. நிலத்துல கால்படாம வளர்த்தோம். இப்படி பேசி போட்டான் சின்னவன். பெரியவங்கிட்ட என்ன ஐவசி இருக்கு சொல்லு? அவன் அந்த தொத்த மாடுகளை வச்சுக்கிட்டு கூப்பிடுற ஆளுக்கு உழவுக்கு போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாண வயசுல நிக்குது இல்ல மூத்தது. இந்த அரவிந்த் கண்ணாஸ்பத்திரிக்காரங்க இலவசமா ஆபரேஷன் பண்ணுறதா விளம்பரம் பண்ணி வந்திருக்காங்க. இவ எங்கிருந்து கேட்டாலோ மறுநா இவ பாட்டுக்கு போடிக்கு போயிருக்கா. அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்காரங்க வேனில் தேனிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவ போனது யாருக்கும் தெரியாது. சாயந்தரம் உழுதுட்டு வந்த மூத்தவன் கதிர்வேலு எங்க எங்க அம்மான்னு கேட்டிருக்கான். எங்காவது போய் உக்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்கும்னு அவன் சம்சாரம் சமைச்சுக்கிட்டே சொன்னாளாம். சரி, அதுவும் பொழுத கழிக்க பெரிய பாட்டா வீட்டில் டிவி கீவி பார்த்துக்கிட்டு இருக்கும்னு விட்டுட்டான். 8 மணி வரைக்கும் வரலைன்னா மனசு சும்மா இருக்குமா? எங்க அம்மா எங்க போயிருச்சுன்னு பெரிய பாட்டா வீட்டுக்கு போயிருக்கான். எங்கிட்ட வந்தான், காலையிலிருந்து பார்க்கலையேடான்னு சொன்னேன். டேய், மூத்தவனை என்னவோ சொன்னோம்ல, அப்படி இல்லடா அவன். மருமவன் ஒரு வாய் கஞ்சி ஊத்தலைன்னா அவன் என்னடா செய்வான்? அவன் அசிங்கத்துக்கு அஞ்சி அடிச்சுத்தேன் பார்க்கறான். இவ கிருசு கெட்ட புத்தியை காட்டிட்டு கம்பியை நீட்டிடுறா அப்படின்னு ஒரு தட்டு தட்டுனா இதுதான் சாக்கு, ஏம்பள்ள சாக்குன்னு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அப்பம் வீட்டுக்கு ஓடிபடுறா. பகலெல்லாம் உழைக்கிறவனுக்கு சமைக்காம இப்படி விழுந்து விழுந்து ஓடிட்டா அவன் எத்தனை நாளைக்குத்தான் ரெண்டு கைத்தியும் இழுப்பான்? இல்லைன்னா பெத்த தாய்க்கு கஞ்சி ஊத்தாம இருப்பானா? இந்த அம்மா நீயா கஞ்சி காய்ச்சிக்கோன்னு 10-100 கொடுக்கறதுக்கும் அவனுக்கு திறமில்ல. என் தங்கச்சிக்காரி குடும்ப சூழ்நிலைய தெரிஞ்சுத்தான் இப்படி சொல்லாம கொள்ளாம போனாளோ? இலை லட்சுமணா, மகன் தவதாயப்படுறான்டா. இடுகாட்டுக்கு ஓடுறான், பேட்டரியை எடுத்துக்கிட்டு புளியந்தோப்பு பூரா அலசுறான். சின்னச்சாமி மொட்டை கிணத்தை போய் எட்டி பார்க்கறான். மறுபடியும் எங்கிட்ட ஓடி வரான், உங்க அம்மா கிட்ட ஓடுறான். எலே, கண்ணிலேயே காங்க முடியலடா. லட்சுமணா, என் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் நின்ன கோலம் இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாதுடா. கிடுகிடுன்னு நடுங்குறான். பையன் பேதலிச்சு போயிட்டான். பெரியம்மா, எங்க ஆத்தா உசுரோட இருக்குங்கிற தெம்பலத்தே நான் இருக்கேன். கண்ணுல பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் பங்கம் வந்துடுமோன்னு அச்சமா இருக்கு பெரியம்மான்னு அந்தா அந்த கம்பை பிடிச்சுக்கிட்டு குலுங்கிட்டான் மனுஷ. எங்காவது கிணத்துல கிணத்துல குதிச்சிருக்குமோன்னு நெஞ்சு பதறதுன்னு சீம கருவேலங்குதலுக்கு ஓடுறான். நானும் உங்க அம்மாவை தேடாத இடம் இல்லை. இவ்வளவு நடக்குதே, சின்னவன் எட்டி பார்த்தாங்கிறியா? பெரிய கல்லூளி மங்கண்டா அவன். எதுவுமே தெரியாதது கணக்கா லைட்டை அமத்தி கதவை சாத்திக்கிட்டான். அந்த கிருஷ்ணவேணி இருக்காள் இல்ல, அதாண்டா செட்டி எழுத்துக்கிட்டு ஓடினவ. நம்ம குலத்துல அப்படி ஒன்று பிறந்திருக்கே. அவ போடியில இவளை பார்த்துருக்கா. இவ கண்ணாஸ்பத்திரிக்கு போறதா சொல்லியிருக்கா. மகன் அங்கேக்கும் இங்கேக்கும் ஓடிட்டு வண்ணாத்தி தெருவு வழியா நடுஜாமத்துக்கு வேக வேகமா வந்திருக்கான். அவ வண்ணாத்தி தெருவில் தான் குடியிருக்கா. கரண்டு வரவும் ராத்திரி நடவுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தவ பார்த்துட்டு, அண்ணா என்ன இந்த பக்கம் இந்நேரத்துக்கு ஓடுறீங்கன்னு கேட்டிருக்கா. அவ சொல்லலைன்னா மகன் கதறி இருப்பாண்டா கதறி. அப்புறம் அந்த அழுக்கு சட்டையோடையே மகன் விடிய காலையில ஆஸ்பத்திரிக்கு ஓடியிருக்கான். கேட்டுக்குள்ள விட மாட்டேன்னுட்டாங்களா? 24 மணி நேரம் யாரும் பார்க்க முடியாதுன்னு கேட்டவே திறக்கலையாம். அங்கேயும் பாடுறா லட்சுமணா. இவன் போன அன்னைக்கும் ஆபரேஷனுக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வராந்தாவில் உட்கார வச்சிருக்காங்களாம். அதுல ஒருத்தன் அம்மாவை நீ சாலேஸ்வரம் பண்ணாதேன்னு கையை பிடிச்சி இழுக்கிறானா. மகனான் சின்ன தாயி, அவ எனக்கு எதுக்கு யாரு வந்தாலும் சுத்தமா தெரிய மாட்டேங்குது, சாலேஸ்வரம் பண்ணுவேன்னு ஆஸ்பத்திரிக்குள்ள இழுக்கிறாளாம் அம்மா காரி. நீ சாலேஸ்வரம் பண்ணுனா என் பொண்டாட்டி சமைச்சு போட மாட்டேன்னு சொல்லிட்டா.
யாரு 40 நாளைக்கு உனக்கு சமைச்சு வைப்பா? புகையடிப்படாம இருக்கணும்னா உன் மக வீட்டுக்கு பொண்ணு இழுத்துக்கிட்டே போயிட்டானா? இந்த கொடுமை உண்டுமா? மகன் காலையில போனவன் சாயந்தரம் வரைக்கும் கேட்டிலேயே உட்கார்ந்துருக்கான். ஒருத்தியும் உள்ள போய் சொல்லலையா? வெயில் தாழ 5 மணிக்கு 10-20 பேரு சாலேஸ்வரம் பண்ணனவங்க வெளியில வந்திருக்காங்க. மகன் கேட்டுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். என் தங்கச்சிக்கு அவனை அடையாளமே தெரியல. கிழிஞ்ச கைலி வேட்டியை அவுத்து விட்டுக்கிட்டு பிச்சைக்காரனாட்ட நின்னா யாருக்கு அடையாளம் காம்பா? எம்மான்னு இருக்கா. என் தங்கச்சிக்கு வாயே வரலையாம். பச்சை துணி மறைச்ச கண்ணத்துலேருந்து கண்ணீர் வழிஞ்சிருக்கு. மகன் காலையிலிருந்து பச்சை தண்ணியை கூட வாயில் ஊத்தாம அந்த கேட்டுக்கு முன்னாலேயே கிடையா கிடந்திருக்கான். அப்புறம் அங்கனையே கருப்பு கண்ணாடி வித்துருக்கு, வாங்கி கொடுத்துருக்கான். ஏன்பா லட்சுமணா, அம்மாவுக்கு கை செலவுக்கு ஏதாவது கொடுத்தியா? ஆமாப்பா, நீயாச்சும் வர்றப்ப போறப்ப அம்மாவை பார்த்துக்கிடணும். சாலேஸ்வரத்தை பிள்ளைகளுக்குத்தான் முதல்ல செய்யணும் போல இருக்கு. பெத்த தாயோட கோலத்தை கண் திறந்து பார்த்துட்டு போங்கடான்னு சொல்ல. பாருடா ராசா, குளத்துக்கு கீழே ஒரு கையகல நிலம் இருக்கட்டுமேனு வாங்கினேன். அதை வாங்குறப்ப எத்தனை போட்டி போறாம. 100 ரூபாய்க்கு பேசின நிலத்தை சரி எதிரிக்கு கள்ளப்பத்திரம் பண்ண பார்த்தா. நான் பொம்பளை, எலே பேசினபடி பணத்தை வாங்கிக்க, ஒரு சம்சாரிக்கு இது அழகாடான்னு கேட்டேன். அவன் தக்கு புக்குன்னு நலுப்புனா. கூட்டத்தை கூட்டுவேன்னு சொல்லி மிரட்டுனே. அப்பேற்பட்ட நிலத்தை வித்து புட்டான் சின்னவன். பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலடா. நான் பிள்ளைய பெத்த பெருமைய பாருடா. நான் என்ன பாடுபட்டு சம்பாதிச்சிருப்பேன்? இந்த பின்னாடி ஒரு வீடு எடுத்திருக்கான். இன்னைய நாள் வரைக்கும் வாமான்னு கூப்பிட்டு காட்டலப்பா. நான் அப்படி என்ன ஈனப்பழப்பு பொழைச்சிட்டேன்? என் மவன் கட்டின வீட்டை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாப்பா? இவனை டிகிரி படிப்பு படிக்க வச்சேன். திறமையா வேலைக்கு போகணும்ல. 2 பிக்காரிகளோட சேர்ந்து ஊரை சுத்துனா. அரசியல் வேணாம்னு சொன்னா கேட்டா தானே? இப்ப என்னாச்சு? ஒன்னொன்னா வித்து திங்கறான். உங்க ஆத்தா உள்ள வந்தா அசிங்கப்படுத்தி வச்சிடுவா. யாரு கழுவுறது? புது வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சின்ன மருமவ சொல்லியிருக்கா. வயசானதுகளுக்கு இந்த பூமியில இனி இடம் இல்லப்பா. சார உறிஞ்சிட்டு சக்கையை தூக்கி எறிகிற கதை தான். இவன் இப்படின்னா பெரியவன் என்ன கூத்து கட்டுறான்? அவனாலதானடா இப்படியான. ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டான், மலங்க மலங்க முழிக்கான். அப்படி என்னடா இந்த சாராயத்துல ருசி இருக்குன்னு கேட்டேன். நம்ம பரம்பரையில பிறந்தவன் எவனும் இந்த குடி குடிக்கலான்னு மண்டையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா? குடங்குடமா குடிச்சுக்கிட்டு மல்லாக்க விழுந்து கிடந்தானே. கடைசியில யாருடா வந்தா? இவன் கூட பிறந்தவன் கொடுக்கறேன்னு வந்தானா? இல்ல இவன் பெத்தெடுத்த மவன் அப்பனுக்கு கிட்னி போச்சு நான் தாரேன்னு நின்னானா? இல்ல பொண்டாட்டி தான் நான் தாரேன்னு வந்தாளா? இல்ல பொண்ணை கொடுத்தவன் வந்தானா? இல்லை லட்சுமணா, ஒரு பையன் நிக்கலடா ஆஸ்பத்திரியில. எல்லாவனும் ஓடி போயிட்டானுங்க ஆஸ்பத்திரியில. எம்மா என் கதை முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்குமா அப்படின்னு அவன் சொன்னப்ப என் நெஞ்சாங்கூடே வெடிச்சிருச்சு ராசா. அப்ப நினைச்சேன், நான் ஆண்டு அனுபவிச்சாச்சு, இனி என்ன ஆகப்போகுது? மண்ணு திங்கிற கழுதைய வாழ வேண்டிய என் பிள்ளைக்கு தரேன்னு நின்னேன். டாக்டர்கிட்ட, ஐயா என் பையனுக்கு என் உடம்புல இருந்து என்ன வேணுமோ அத்தனையும் அறுத்து எடுத்துக்கோங்க ஐயா, அவன் முன்ன மாதிரி எழுந்து ஓடணும்னு சொன்னேன். கிட்னி கொடுத்தவளை எப்படி வச்சிருக்கணும்? டே லட்சுமணா, 6 மாசம்தாண்டா கஞ்சி ஊத்துனா. இளையவங்கிட்ட போய் சாப்பிடுன்னு பத்தி விட்டுட்டா. இங்கைக்கும் அங்கைக்கும் பந்தாடிட்டாங்கடா. எப்பா என்ன பழப்பு! என்னைய கண்டாலே இளையவன் கரிச்சு கொட்டுறான். நீ எல்லாம் இருந்து எந்த கோட்டையை பிடிக்க போறேன்னு கேட்கறான்டா. மூத்தவன் கிட்னி அறுத்தெடுக்கிற வரைக்கும் கையை பிடிச்சான். இப்ப காலால எட்டி உதைக்கிறான். இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு. அத 12 வருஷம் நான் பாடுபட்டு கட்டினேன். அந்த பணத்தை என் கண்ணுல கூட காட்டல ராசா. அம்மா இன்சூரன்ஸ் முடிஞ்சு வந்துருச்சுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா? பொண்டாட்டி கிட்ட கொடுத்து
மூணாம் பேருக்கு தெரியாம அமைக்கப்பட்டான். எனக்கு பணம் வேணாம்டா, ஆனா அதை என்கிட்ட சொல்ல வேண்டாமா? லட்சுமணா, நம்ம குடும்ப கௌரவத்தை மத்தவங்களுக்கு தெரிய வேணாம்னு பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். எத்தனை நாளைக்குடா இந்த அவமானம்? இந்த ஒரு மாசமா பள்ளிக்கூடத்துல போடுற மதிய கஞ்சிய வாங்கி முந்தானையில மறைச்சு வச்சு திங்கறேன்டா. எனக்கு இப்ப மூத்திரம் வேற ஒழுங்கா சரிய மாட்டேங்குது. அப்பப்ப வயிறு ஊதிக்கிடுது. அடிவயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது ராசா. மூணு அக்கா தங்கச்சிங்க பிள்ளைகளை பெத்த கொடுமைய பாத்தியாடா? நேரமாச்சாப்பா. ராசா உக்காரு, வண்டி வந்துருமா? என் மவ வீட்டுக்கு போயிட்டு போறியா? எம்பா போறியா? என் மவனை பார்த்து சொல்லுப்பா, உனக்கு ஒரு புண்ணியமாகட்டும். மாசத்துக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் தர சொல்லுப்பா. இல்லைன்னா ஒரு வாய் கஞ்சி ஊத்த சொல்லப்பா. அந்தா அந்த திண்ணையோரமா நின்னு வாங்கிக்கிட்டு போயிடுறேன். தீராக்குறை முற்றும்.